இலங்கையில் மீண்டும் அதிகரித்தது அமெரிக்க டாலரின் பெறுமதி. பாடசாலையொன்றில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட மாணவர்கள் மயக்கமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. இருபெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜாங்க அவச்ச பதவிகள். ஜனாதிபதியின் வீட்டுக்கு அருகில் துப்பாக்கிகள் மீட்பு. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மயிரிலையில் தவிர்க்கப்பட்ட அனர்த்தம். நாடிய தின மின் துண்டிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியானது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது. தனியார் வங்கிகளின் இன்றைய தினம் 265 ரூபாவுக்கு அமெரிக்க டாலர் ஒன்று விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மூன்று நாட்களுக்கு முன்னர் 260 ரூபாய் என்ற நிலையிலிருந்து ரூபாவின் பெறுமதி இன்று மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதற்குமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 265 ரூபாவும் கொள்வனவு விலை 255 ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்டன் ஒன்றின் விற்பனை விலை 347 ரூபாவும் கொள்வனவு விலை 332 ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூரோ ஒன்றின் விலை 291 ரூபாய், கொள்வனவு விலை 277.5 ரூபாவாகும். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் விற்பனை விலை 285.5 ரூபாவும் கொள்வனவு விலை 271 ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் விற்பனை விலை 209 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 198.6 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக டாலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்த முதல் சந்தர்ப்பம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வீரநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவை உண்டு 64 மாணவர்கள் வாந்தி எடுத்து மயக்கமுற்ற நிலையில் வெளிகந்தை வைத்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழிச்சேனை காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 9 வரையான 64 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இந்நிலையில் கல்வி அமைச்சின் மதிய போசன உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் இங்கு கல்வி கற்று வரும் மாணவர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் தனியார் ஒருவரிடமிருந்து உணவை பெற்று வழங்கி வந்தது. இந்நிலையில் வளமை போல் இன்று காலை சோறும் சோயா மீட் கறியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனை மாணவர்கள் உட்கொண்ட பின்னர் சில மாணவர்கள் வாந்தி எடுத்து மயக்கமடைந்ததால் அங்கு மாணவர்களிடையே பதற்ற நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து வாந்தி எடுத்த 9 மாணவர்களும் உடனடியாக வெளிக்கந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னர் பாடசாலையில் இருந்து வீடு சென்ற ஏனி 55 மாணவர்களும் மயக்கமடைந்தமையால் அவர்கள் சிகிச்சை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அரசாங்கத்தில் இணைத்துக் கொண்ட டயான கமகே ஆகியோரே ராஜாங்க அமைச்சர்களாக நியமிக்கப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் தமக்கு ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளமை தொடர்பாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என கீதா குமாரசிங்க மற்றும் டயான கமகே ஆகியோர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இவர்களில் ஒருவருக்கு போக்குவரத்து ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்படவுள்ளது. அந்த பதவியை வகித்த தெலும் அமனுகம போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து ராஜாங்க அமைச்சர் பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்துக்கு அருகில் உள்ள எம்புல் தெனிய சந்தியிலிருந்து பெட்டியில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இரு விளையாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். நேற்று அதிகாலை இந்த இரு விளையாட்டு துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மிரிஹானி காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த இரு விளையாட்டு துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக மிரிஹானி காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பில் மிரிஹானி காவல்துறையினர் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் அவ்விடத்தில் கடந்த 12 திகதி இரவு நாடகம் ஒன்றின் படப்பிடிப்புகள் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அந்த படப்பிடிப்புக்கு எடுத்து வரப்பட்ட இரு விளையாட்டு துப்பாக்கிகளை தவறுதலாக அந்த நாடக குழுவினரால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் எரிபொருளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மக்கள் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுச் செல்கின்றனர். அந்த வகையில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் எரிபொருளை நிரப்பிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தபோது தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் தெய்வீகதனமாக ஏற்படவிருந்த அனர்த்தம் தவிர்க்கப்பட்டது. மட்டக்களப்பு பெரிய போராதீவு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் நாடிய தினம் மின்துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச் ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு நாளை காலை 8 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையான கால பகுதியினுள் 2.5 மடத்தியாளங்களும் மாலை 6 மணி தொடக்கும் 11 வரையான கால பகுதியினுள் 1 மடத்தியாளமும் 15 நிமிடங்களும் மின்துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் பி, கியூ, ஆர், எஸ்டி, யூபி, டபிள்யூ ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரையான கால பகுதியினுள் 2 மடத்தியாளங்களும் மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையான கால பகுதியினுள் 1 மடத்தியாளமும் மின்பட்டு மேற்கொள்ளப்படவுள்ளது. இலங்கையில் மீண்டும் அதிகரித்தது அமெரிக்க டாலரின் பெறுமதி. பாடசாலையொன்றில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட மாணவர்கள் மயக்கமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. இரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜாங்க அவச்ச பதவிகள். ஜனாதிபதியின் வீட்டுக்கு அருகில் துப்பாக்கிகள் மீட்பு. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மயிரிலையில் தவிர்க்கப்பட்ட அனர்த்தம். நாடிய தின மின் துண்டிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியானது.